எல்லோருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தயிர் போண்டா. இட்லி மாவை வச்சு நம்ம ஒரு சூப்பரான தயிர் போண்டாவை ரெடி பண்ணலாம். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இட்லி மாவில் எப்படி தயிர் போண்டா செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம எண்ணெயை ஊற்றி காய வச்சிடலாம். நம்ம இப்போ இட்லி மாவு இருக்குது, ஃப்ரெஷ்ஷான மாவு அது. ஒரு கப் மாவு எடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, மிளகு சேர்த்துக்கலாம். இப்போது ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் நம்ம போண்டா. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துடுறேன். இது கூட நம்ம ஆப்பசோடா ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம். நம்ம இதெல்லாம் சேர்ந்து இப்போ ஒன்றா கலந்து விட்டுடலாம். நம்ம க்ளீனாக கலக்கணும்னா உப்பெல்லாம் வந்து க்ளீனாக கலந்த மாதிரி வரும், அங்கங்கே நிற்காது. இப்போ நம்மளுக்கு எண்ணெய் நல்லா சூடாகி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து போண்டா விட்டுடலாம். ஒவ்வொரு போண்டாவாக நம்ம விட்டுனே வந்துடலாம். நம்ம மீடியம் சைஸில் போண்டா எடுத்து விட்டோம்னாக்கா தயிர் போண்டாவுக்கு நல்லாவே இருக்கும். நம்மளுக்கு போண்டா இப்போது கலர் மாறுற வைக்கும். திருப்பி கொடுத்து பொன்னிறமாக வந்த பின்னாலே செவக்க வெந்த உடனே எடுத்துடலாம். நம்ம இப்போ போண்டா நல்லா செவந்து வந்துடுச்சு, எடுத்துடலாம். நல்லா பாருங்கள் எப்படி கோல்டன் கலரில் இருக்குது. இப்போ மீதி இருக்கிற மாவும் போண்டா நம்ம விட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போது ஒரு சின்னதாக கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கறிவேப்பிலையும் அது கூடவே நம்ம ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்மளுக்கு இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதை தாளிப்புக்காக இப்போ நான் எடுத்து வச்சிடுறேன். இப்போ நான் தயிர் எடுத்து ஒரு கப் சேர்த்துருக்குறேன். அதில் விஸ்கி வச்சு இப்போ நல்லா நம்ம அடிச்சுக்கலாம். நம்மளுக்கு தயிர் கட்டி இல்லாமல் க்ளீனாக பீட் பண்ணோம்னா நல்லாவே இருக்கும். தயிர் போண்டாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றுறேன் இப்போ கொஞ்சம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆட் பண்ணுங்க. நம்மளுக்கு ஒரு மீடியம் கன்டென்சிட்டி வர வைக்கும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள் இப்போ நான் இந்த திட்டமான ஒரு கரைசலாக எடுத்துகிட்டு இருக்கிறேன் தயிரை. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடுறேன். இது கூட சீரக பவுடர் போடுறேன் நான். நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது கூட நான் தாளிப்பு போட்டு வச்சுருக்கிறத எடுத்து இது கூடவே சேர்த்துடுறேன்.
நம்ம எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம போண்டா ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இந்த போண்டா இப்போ ஒன்றுன்னா இப்போ தயிரில் சேர்த்துக்கலாம். ஒரு அருமையான சுவையான டேஸ்டியான இட்லி மாவு தயிர் போண்டா ரெடி ஆகிட்டுருக்கு. இதை நல்லா முக்கி விட்டோம்னாக்கா தயிர் நல்லா குடிச்சிக்கும், நம்ம சாப்பிட்றப்ப நல்லாவே ஸ்மூத்தாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி அலங்காரத்துக்காக சேர்த்துக்கலாம். ஒரு டேஸ்டியான எம்மியான தயிர் போண்டா ரெடி ஆயிடுச்சு.